हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा जय जयशीलप्रभुपादिकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो மூன்று அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு விஷோ தந்த தஷ்ய ஊர்வோர் லோக விரத்தி கரீர் விபோக வைஷ்யஸ்தத் உத்பவோ வார்த்தாம் நிர்ணாம் யாக சமவர்த்தயத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் விச்சக உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆகியவற்றின் மூலமாக கிடைக்கும் வாழ்க்கை தேவைகள் அவர் தந்த உற்பத்தியாயின தஷ்ய அவரது பிரம் அதாவது பிரம்மாண்ட ரூபத்தின் ஊர்வோக தொடைகளில் இருந்து லோக விருத்கரி விருத்திகரி ஜீவனோபாயம் விபோக பகவானின் வைஷ்யக வணிகர் சமூகம் தத் அவர்களுடைய உத்பவக வழக்கமான வார்த்தாம் ஜீவனோபாயம் நிர்ணாம் அனைவரிலும் யாக யாரொருவர் சமவர்த்தயத் நிறைவேற்றப்பட்டது டிரான்ஸ்லேஷன் அனைவருக்கும் ஜீவனோபாயமாக உள்ள தானிய உற்பத்தியும் பிரஜைகளுக்கு அவற்றை விநியோகித்தலும் பகவானின் பிரம்மாண்ட ரூபத்தின் தொடைகளிலிருந்து உற்பத்தியானது இதை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுள்ள வர்த்தக பிரிவினர் வைஷ்யர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பர்போட் பைஷில பிரபா ஜெயசிலபிரபாத் விவசாயமும் விவசாய உற்பத்தி பொருட்களை விநியோகிக்கும் தான் மனித சமூகத்தின் ஜீவனத்துக்குரிய வழி என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயந்திர தொழில்நுட்பமானது வாழ்க்கை தேவைக்குரிய செயற்கையான ஒரு வழிமுறையாகும் குறிப்பாக பெரிய அளவிலான இயந்திர தொழிற்சாலைகள்தான் எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் பிறப்பிடமாக உள்ளது பசு பராமரிப்பையும் விவசாயத்தையும் மற்றும் வணிகத் தொழிலையும் கவனித்து கொள்ள வேண்டியது வைஷ்யர்களின் கடமை என்று ஸ்ரீமத் பகவத்கீதை குறிப்பிடுகிறது மனிதன் தன் வாழ்க்கை தேவைகளுக்காக பசுவையும் விவசாய நிலத்தையும் முழுமையாக நம்பியிருக்கலாம் என்பதை நாம் முன்பே இருக்கிறோம் போக்குவரத்து மற்றும் வங்கியில் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் போன்றவைகளின் மூலமாக உற்பத்தி பொருட்களை பண்டமாற்று செய்து கொள்வதும் வைஷியர்களுக்குரிய கடமையாகும் வைஷியர்கள் பல உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் மிராசுதாரர்கள் ஷேத்ரி என்று அழைக்கப்படுகின்றனர் அழைக்கப்படுகின்றனர் சிலர் உழவர்கள் கிருஷ்ண என்றும் சிலர் தானிய உற்பத்தியாளர்கள் தில வணிக் என்றும் சிலர் வாசனை திரவிய வணிகர்கள் கந்த வணிக் என்றும் சிலர் தங்க வியாபாரிகள் ஸ்வர்ண வணிக் என்றும் அழைக்கப்படுகின்றனர் பிராமணர்கள் ஆன்மீக குருமார்களாகவும் போதகர்களாகவும் இருக்கின்றனர் கத்திரியர்கள் பிரஜைகளை துஷ்டர்களிடமிருந்து பாதுகாக்கின்றனர் வைஷியர்கள் உணவு உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் பொறுப்பாக உள்ளனர் அறிவற்றவர்களும் சுதந்திரமாக செயல்பட முடியாதவர்களுமான சூதிரர்கள் முன் குறிப்பிட்ட மூன்று உயர் பிரிவினருக்கும் உதவியாக இருந்து தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை தேடிக் கொள்ள வேண்டும் முன்பு பிராமணர்களுக்கு எல்லா வாழ்க்கை தேவைகளும் சத்திரியர்களாலும் வைஷ்யர்களாலும் தரப்பட்டு வந்தன ஏனென்றால் வாழ்க்கை தேவைகளை தேடிக் கொள்ள அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை சத்திரியர்கள் வைஷியர்களிடமிருந்தும் சூத்ரர்களிடமிருந்தும் வரி வசூலிப்பது வழக்கம் ஆனால் பிராமணர்கள் எந்தவிதமான வரியையும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அத்தகைய வாழ்வு முறை மிகச் சிறந்ததாக இருந்ததால் அப்போது அரசியல் சமூக மற்றும் பொருளாதார கிளர்ச்சிகள் இருக்கவில்லை எனவே ஓர் அமைதியான சமூகத்தை அமைதியான மனித சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு வெவ்வேறு வர்ணங்கள் அத்தியாவசியமாகும் ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி மூன்று பதவியாம் பகவதோ ஜக்னே சுச்ருஷா தர்ம சித்தையே தஷியாம் ஜாதக புரா சூத்ரோ யத் விரத்தையா விருத்தையா துஷ்யதே ஹரிஹி வேர்ட் பை வேர்ட் மீனிங் பதவியாம் பாதங்களிலிருந்து பகவதக பரமபுருஷரின் ஜக் ஜக்ஞே தோன்றியது சுஷ்ருஷா தொண்டு தர்ம வாரணாசிரம கடமை சித்தையே என்ற விஷயத்திற்காக தஷ்யாம் அதில் ஜாதக உற்பத்தியாகி புறா முன்பு சூத்ரக சேவகர்கள் யத்வத்தியா தொழிலால் துஷ்யதே திருப்தியடைகின்றனர் ஹரிஹி பரமபுருஷர் துஷ்யதே திருப்தியடைகின்றனர் ஹரிஹி பரமபுருஷர் டிரான்ஸ்லேஷன் பின் வாரணாசிரம கடமைகளை பாதுகாப்பதற்காக பரமபுருஷ பகவானின் திருப்பாதங்களிலிருந்து சேவை தோன்றியது பகவானின் பாதங்களில் உள்ள சூதிரர்கள் அவரை சேவையினால் திருப்திப்படுத்துகின்றனர் படுத்துகின்றனர் பர்பட் பை ஷில பிரபாத் ஷில பிரபாத் சேவை செய்வதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையான தொழிலாகும் ஜீவராசிகள் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் இத்தகைய சேவை மனப்பான்மையினால் அவர்களால் சமூக சரி அவர்களால் சமய பூரணத்துவம் பெற முடியும் அனுபவமற்ற அறிவை அடையும் பொருட்டு கற்பனையில் ஈடுபடுவதால் பூரணத்துவத்தை அடைய முடியாது ஞானிகளின் பிரிவை சேர்ந்த ஆன்மீகிகள் ஆத்மாவையும் ஜடத்தையும் பிரித்தறிவதில் மட்டுமே தொடர்ந்து தங்களுடைய கற்பனையை செலுத்துகின்றனர் ஆனால் அறிவினால் முக்தி பெற்ற பிறகு ஆத்மாவின் செயல்கள் என்ன என்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது விஷயங்களை உள்ளபடி அறிய மனக்கற்பனையில் மட்டும் ஈடுபடுபவர்களும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடாதவர்களும் தங்களுடைய நேரத்தைத்தான் வீணாக்குகின்றனர் என்று கூறப்படுகிறது சமய மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய தொண்டு பகவானின் பாதங்களிலிருந்து உற்பத்தியானதாக இங்கு தெளிவாக கூறப்படுகிறது ஆனால் இந்த உன்னத சேவையானது ஜட உலகில் சேவை என்று கருதப்படுவதிலிருந்து வேறுபட்டதாகும் ஜட உலகில் சேவகனாக இருக்க ஒருவரும் விரும்புவதில்லை ஒவ்வொருவரும் எஜமானனாக இருக்க விரும்புகின்றனர் ஏனென்றால் பொய்யான இந்த எஜமானத்துவம்தான் வந்தப்பட்ட ஆத்மாவின் அடிப்படை நோயாகும் பகவானின் புற சக்திக்கு அடிமையாகும் அவன் பௌதீக உலகின் சேவகனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான் இதுதான் வந்தப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலையாகும் பகவானுடன் ஒன்றாகி விட வேண்டும் என்ற எண்ணம் மாயையான புறசக்தியினால் விரிக்கப்படும் கடைசி வலையாகும் இத்தகைய எண்ணத்தைக் கொண்ட மாயைக்கு உட்பட்ட ஆத்மா தன்னை ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்றும் நாராயணருக்கு நிகரானவன் என்றும் பொய்யாக எண்ணிக்கொண்டு ஜடசக்தியின் பந்தத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான் ஒரு பிராமணனாக இருந்து சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்ளாமல் இருப்பதை விட ஒரு சூத்திரனாக இருப்பது நல்லது ஏனென்றால் இத்தகைய மனப்பான்மை மட்டும்தான் பகவானை உண்மையில் திருப்திப்படுத்தும் ஒவ்வொரு ஜீவராசியும் தகுதியில் அவன் ஒரு பிராமணனாக இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த சேவை மனப்பான்மைதான் ஜீவராசியின் உண்மையான பூரணத்துவம் என்பதை ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றன ஒரு பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்ரர் ஆகியோரால் பகவானுக்கு தொண்டு செய்வதால் மட்டுமே தங்களுடைய வாரணாசிரம கடமைகளை பூரணமானதாக செய்து கொள்ள முடியும் பிராமணர் ஒருவர் வேத ஞானத்தில் பக்குவம் பெற்றவராக இருப்பதால் இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார் மற்ற பிரிவினர்கள் பிராமண வைஷ்ணவர்களின் வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் பிராமண வைஷ்ணவர் ஒருவர் தகுதியால் ஒரு பிராமணராகவும் செயலால் ஒரு வைஷ்ணவராகவும் இருக்கிறார் மக்கள் சமுதாயத்தின் சமூக அமைப்பு முறையை இது பூரணத்துவம் உடையதாக செய்யும் ஒழுங்கற்ற ஒரு சமூகத்தால் சமூக அங்கத்தினர்களையோ அல்லது பகவானையோ திருப்திப்படுத்த முடியாது ஒருவன் நல்லதொரு பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைஷ்யனாகவோ அல்லது சூத்திரனாகவோ இருந்தாலும் தனது சமூக கடமையில் பக்குவம் அடைவதை பற்றி கவலைப்படாமல் பகவானின் தொண்டை மேற்கொள்வானாயின் பரம புருஷரிடம் இந்த சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்வதன் மூலமாகவே அவன் ஒரு பக்குவமுடைய மனிதனாகி விடுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ارے بول